ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் பெயிண்டிங்ஸ், இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சப்ஜெக்டில் இந்தியன் பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து மியூரல் பெயிண்டிங்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து தி சக்சஸர் ஆஃப் மியூரல் பெயிண்டிங்ஸ் ஆர் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், அதை பற்றி பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நாட் seen the earlier classes, please go and have a visit of those classes. அதில் உங்களுக்கு இந்த மினியேச்சர், சாரி, மியூரல் பெயிண்டிங்ஸை பற்றின கிளியர் அலாபரேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த நாலேஜ் இஸ் ஆல்சோ வெரி மச் எசென்ஷியல் ஃபார் திஸ் கிளாஸ் டு பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஸோ ஃபைன், வில் ஸ்டார்ட் வித் இட். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் அப்படின்னா என்ன, மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன டிஃபைன் பண்ணுது? ஸோ இந்தியன் பெயிண்டிங்ஸ், அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாடர்ன் பெயிண்டிங்ஸ்லாம் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இந்த மெடீரியல் டைம்ஸும் ஏன்ஷியன் டைம்ஸ்லையும் இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஆஸ் இட் இஸ் நான் சொன்னது உங்களுக்கு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியில் எப்படி பார்க்குறோம் நம்ம பெயிண்டிங்ஸை, ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ்ன்ற பேரில் குகை ஓவியங்கள், குகைனா எப்படி அஜந்தாவும் குகை ஓவியம் தான், பிம்பேத்காவும் குகை ஓவியம் தான், கேவ் பெயிண்டிங்ஸ் தான். பட் பிம்பேத்கான்றது ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது வரலாறு குறிப்பிடப்படுவதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள், 30,000 வருஷம், 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் வரலாறுன்னு ஒருத்த இந்த டேட்ல இது நடந்துச்சுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக். இன்ஃபேக்ட் ஐவிசியே ஒரு வகையில் ப்ரீ ஹிஸ்டாரிக் தான், ஏன்னா ஐவிசியில் நடந்த எந்த விஷயத்துக்கும் எந்த தேதி எந்த வருஷம்ன்ற குறிப்பீடுகள் நம்ம கிட்ட எதுவும் கிடையாது, சரிங்களா? தோராயமாக கூட கிடையாது. ஸோ இதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக். ஸோ பிம்பேத்காவுக்கும் அஜந்தாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். மோரல்லஸ் எக்ஸிகூஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லையும் பல டிஃபரன்ஸ் இருக்கு, பட் ஆஸ் இட் இஸ் நீங்க எங்கிட்ட வந்து கேட்கலாம் கேவ் பெயிண்டிங்ஸ் தான், ரெண்டுமே கேவ் பெயிண்டிங்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே கேவ் பெயிண்டிங்ஸ் தான், சரிங்களா? பட் ஆனால் இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ் தான் மியூரல்ன்ற கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணுமே தவிர பிம்பேத்காவை மியூரல்னு பிளேஸ் பண்ண மாட்டோம் நம்ம, ஏன்னா மொத்த செவர்லையுமே ஒரு ஒரு சுண்ணாம்பு அடிச்சு நல்லா பல பலன்னு எடுத்துருந்தோம், அதுக்கு மேலே வரையலாது ஒரு ஒரு அங்கங்கே ஒரு பிக்டோகிராஃபிக்கல் டிராயிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிம்பேத்கால, சரிங்களா? ஸோ ஓவரால் டைம் ஸ்கேல் நம்ம டிராவல் பண்ணக்குள்ள எப்படி நம்ம பெயிண்டிங்ஸை பார்க்குறோம், இந்தியன் டைம் ஸ்கேலில் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ் பிம்பேத்கா, சத்தீஸ்கரில் இந்த மாதிரி இருக்கிற கேவ்ஸ்லாம் நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஐவிசி, ஐவிசியில் பெயிண்டிங்ஸ் அப்படின்றது ஒன்றும் தனியாக பார்க்க முடியாது, பட் இந்த பாட்டரி மேலே வரையப்பட்ட விஷயங்கள் இதை வந்து நம்ம வந்து பெயிண்டிங்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேதிக் பீரியட், வேதிக் பீரியடில் எந்த சர்வைவிங் ஆர்டிஃபேக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐவிசியில் கிடைச்ச மாதிரி இந்த பானைகளும் அதுக்கு மேலே வரைஞ்சதும் அது கூட கிடையாது. ரீசன் இஸ் வேதிக் ஃபுல்லாகவே தோ வேவி வேதிக் சக்சீடட் ஐவிசி, Vedic was one step down in terms of architectural structure and in terms of art, because ellame perishable materials la pannanga, adha execution pannirukka mattaanu na solla maten, but ana adu irume survey avala. So adukku munnadu and IVC kuda survey aayiduchu, ana Vedic survey avala. Reason, perishable materials. So adanal endha or vagaiyana indha kalai porutkal edume namakku kedaikala, including the arts, paintings modukondu. But இந்த வேதிக் டைம்ல தான் இந்தியா லிட்ரேச்சர்ஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு. ஐவிசியோட லிட்ரேச்சர் நமக்கு தெரியாது, இன்னும் அந்த ஸ்கிரிப்ட கூட டைசிவர் பண்ணல. ஸோ எப்படி ஆப்போசிட் இருக்கு பாத்தீங்களா, ஐவிசியில் உங்களுக்கு ஆர்கிடெக்சர், ஸ்கல்ச்சர், பெயிண்டிங், பாட்டரி எக்ஸெட்ரெலாம் கிடைக்குது, வேதிக்கில் எதுவுமே கிடைக்கல. பட் ஆனால் வேதிக்கில் கிடைக்கிற விஷயம் லிட்ரேச்சர்ஸ், அது ஐவிசியில் இல்லை, சரிங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, அது டைசிவர் பண்ண முடியல. ஸோ ஐவிசி வேதிக் வந்து ஒரு ஃபிளஷ் டைமிங் வித் ஹோஸ்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ், இதை எல்லாத்தையும் குப்தா டைம்ல எழுதுறாங்க, சரிங்களா? இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். அப்படி எழுதப்பட்டதுல எல்லாமே இன்க்ளூடிங் தி கிராமர், எப்படி ஓவியம் இருக்கணும், அந்த ட்ரிகட்டைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மேனுவல். ஸோ பெயிண்டிங்கான வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மேனுவல், ஸோ ஓவியக்கலைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மேனுவலே எழுதுனது இந்த வேதிக் டைம் முடிவுக்குள்ள தான் எழுத ஆரம்பிச்சாங்க. அஃப்கோர்ஸ் வேதிக் டைம் முடிவுக்குள்ள வந்துருச்சு, அது எழுத ஆரம்பிச்சது குப்தா டைம்ல எழுத ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஸோ லைக் வைஸ் நெக்ஸ்ட் இதில் பெனிஃபிஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸிபிகேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். இந்த வேதிக் டைம்ல இருந்து குப்தா டைம்ல நம்ம வட்சையனோட காமசூத்திரால எழுதியிருப்பாங்க, 64 டிஃபரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஆய கலைகள் 64 அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் தெர் ஆர் 64 கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் தட் ஹவ் பீன் லுக்ட் அப், 64 வகையான கலைகள் அந்த காலத்துல இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம எதுவும் நிறைய கலைகள் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம், அப்படி கிடையாது, அன்னைக்கே இருந்துச்சு. அதில் 4வது கலையான அலங்கேயம் அப்படின்றது இந்த ஓவியக்கலை. ஸோ இதை பத்தி எலாபரேட்டா அந்த மனஸ்கிரிப்ட் அந்த ட்ரியடைசஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் அந்த ஐவிசிக்கு அப்புறம் அந்த வேதிக்கு அப்புறம் வர்றது வந்து ப்ரீ புத்திஸ்ட். இந்த ப்ரீ புத்திஸ்ட் வந்து அர்லி ஃபேஸ் ஆஃப் புத்திசம், இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்றது வந்து பியூர் புத்திசம். பியூர் புத்திசம்ல தான் நேற்று நம்ம பார்த்தோம் இந்த அஜந்தா கேவ்ஸ், இந்த மாதிரி பல கேவ்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ எப்படி அஜந்தா கேவ்ஸ் இஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரல் அஸ் வெல் அஸ் ஸ்கல்ச்சர் திங், லைக் வைஸ் அஜந்தா வாஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபார் தி ஆர்ட் பெயிண்டிங் ஆஃப் ஹோல் ஆஃப் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் இருக்க பல இடங்களுக்கு இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு, இதை பார்த்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ
நம்ம இந்த ப்ரீ புத்திஸ்ட் அப்படின்றத தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வருது ஏன்ஷியன்ட். ஸோ ஏன்ஷியன் டைம் அஸ் வெல் அஸ் மெடீவியல் டைம், இந்த ரெண்டு டைமே மொத்த பெயிண்டிங்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னன்னா ஒன்று மியூரல் பெயிண்டிங்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், இன்னொன்று மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கன்ஃபியூஸ், மியூரல்னா வெறும் ஏன்ஷியன் டைம்ல மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு கிடையாது. நேற்று நம்ம பார்த்த லெப்பாக்ஷே கேவ்ஸ், விஜயநகர கிங்டம்ஸ்ல பண்ண கேவ்ஸ், பண்ண டெம்பிள்ஸ் நிறைய இடத்துல மியூரல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ராஜராஜ சோழனுடைய பிரகதீஸ்வரா டெம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய மான்யூமெண்ட்ஸ்ல மியூரல்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரால் அந்த 1600 இயர்ஸ்க்கு மினியேச்சர் அண்ட் மியூரல் ஸ்ப்ராலிங்கா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ மியூரல் வந்து கொஞ்சம் கன்ஃபைன்ட் டு தி ஃபர்ஸ்ட் 10 centuries, நிறைய அந்த இடத்துல தான் எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல இருந்துச்சு. பட் மினியேச்சர்ஸ் வந்து லேட்டர் பார்ட்ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, பட் முன்னாடியும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒரு காஷன் கவர் மியூரல் இப்படி போடலாம், மினியேச்சர் இப்படி போடலாம், பட் ஓவரால் 1600 இயர்ஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்த மாடர்ன் பெயிண்டிங்ஸ்ல தான் மோஸ்ட் எக்ஸ்பெரண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ராஜா ரவிவர்மாவை சொல்ல முடியும். இந்த ராஜா ரவிவர்மோட பெயிண்டிங்ஸ் பத்தி நம்ம கிளியரா இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம், பட் ஸ்டில் ராஜா ரவிவர்மோட பெயிண்டிங்ஸ்க்கும் ரெனசான்ஸ் டைம்ல யூரோப்பியன்ல எக்ஸிக்யூட் பண்ண பெயிண்டிங்ஸ்க்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஆயில் பெயிண்டிங்ஸ் ரெண்டுமே பாஸ்டர்ஸ் ஒன்னா இருக்கும், ரெண்டுமே யூஸ் பண்ண கலர் டெக்னிக்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கும். த சப்ஜெக்ட் வாஸ் ஒன்லி த டிஃபரெண்ட் திங், சப்ஜெக்ட் இந்தியன் சப்ஜெக்ட், அதாவது ஒரு யூரோப்பியன் பெயிண்டிங் மெத்தடாலஜியில ஒரு இந்தியன் சப்ஜெக்ட் பெயிண்ட் பண்ணி நான் எப்படி இருக்குமோ அதுதான் ராஜா ரவிவர்மாவோட பெயிண்டிங்ஸ். அண்ட் ஹி எக்ஸல்ட் கிரேட்லி இன் தட், சரிங்களா? ஸோ இப்போ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வில் டைரக்ட்லி கோ இன் டு தி கான்செப்ட் ஆஃப் மினியேச்சர். ஸோ மியூரலை பத்தி எலாபரேட்டா நேற்று நம்ம பார்த்துட்டோம். ஃபார் தோஸ் ஆஃப் த கைஸ் ஹூ டிட் நாட் சீ இட், கோ ஹாவ் அ விசிட் ஆஃப் தட் கிளாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல இது வந்து இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது நம்ம கிளாஸ், இந்த டாபிக் எப்பயுமே ரொம்ப பெருசா இருக்கும். ரீசன் இஸ் நிறைய க்வெஸ்டின்ஸ்க்கான பாசிபிலிட்டி, யூபிஎஸ்சி இந்த இடத்துல டஃப் ஆக்கலான்ற ஒரு ஃபீலிங் வச்சுக்கிட்டு நிறைய ட்ரிக்கி க்வெஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த கிளாஸை வந்து எலாபரேட்டா எல்லா கண்டென்ட்டும் எங்களால் டெலிவர் பண்ண முடியாது. ஸோ மற்ற ஸ்டடி மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ளோ இருக்கும் ஒரு இது இருக்கும். திஸ் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் இந்த கண்ட்ரி, சரிங்களா? இப்போ நேற்று வந்து ராஜராஜ சோழனுடைய மினி மியூரல் பெயிண்டிங்ஸ் பார்த்தோம். மற்ற சோழர்கள் யாரும் மியூரல் பண்ணலையா, மற்ற கிங்டம்ஸ் யாரும் மியூரல் பண்ணலையா, பண்ணிருக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியாது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆர் சம்டைம்ஸ் சம் ஆஃப் த டாபிக்ஸ் மே பி மிஸ்ட். நான் இதை முதல் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், இதில் எவ்வளோ கோடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோதான் கொடுக்கப்பட்ட டைமில் நம்மளால பண்ண முடியும். அண்ட் த கிளாஸஸ் ஆல்சோ கேன் நாட் பி எக்ஸ்டெண்டட், இது ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி நம்ம பண்ண போகிறதுல. ஸோ இந்த சப்ஜெக்டுடைய கிளா ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு வரவங்க தான் இதில் நான் டெலிவர் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் திஸ் சப்ஜெக்ட் டசன்ட் ஹவ் இன் அ ப்ராப்பர் புக், it is based on my assumption of these things abdinna, some topics, some one or two topics i may miss. So apdi pada topic miss pannadhu or periya vishayam illa, if you remind me I'll put it. And sometimes we come across certain comments, so avrude opinion la comments enga mela kekra maari irukku sila samayam. So take for example, namm vandu or example solrom, and the example na vandu I don't want to look into any kind of political ideas, and I'm saying it openly. So adukaga idu yen idha sonningala, idha solla mattingala, ungalukku solla theriyada, yen velunde marekkringala idha ipdinra maari or thought la sila eduthu varanga, that is a problem with art and culture. So I have already said in the very beginning of this class, na the topic subject aarambikkukulle, leave those baggages, ethnocentric ah irukadinga, xenocentric ah irukadinga, just or walk through kudunga and start cherishing ellathiyum anubhavinga, ellathiyum adhula irukka beautiful vishayatha neenga vandu you start accepting it. I've said it from the very beginning, even next next class la kuda sonna, ethnocentric ah irukadinga, xenocentric ah irukadinga, be a professional, be an administrative person, seringala. So if I did miss anything or if I didn't say anything, it is not that we are trying to whitewash or we are trying to put forth something down or etc. It may happen, it will happen, okay? So there are certain students whom I come across who are giving such kind of comments and all. So okay, stop doing it, and if you do have any doubts, you can ask us gently. So basically, rendu moonu comments la pathina vandu proper ah kekkalam, sir idha pathi enna sir neenga solli, idha pathi solla mudiyuma appdi kettaale naanga solla porom. And I'm seeing other staff's classes also. பேசிக்கலாக நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறதா நிறைய பேர் இந்த கிளாஸஸ் பார்க்குறீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது பார்க்குறீங்க. வை ஷுட் யூ ஹேவ் டூ மச் ஆஃப் திங் ரைட் நோ இந்த பிரெயின் இட் செல்ஃப்? நீங்கள் போஸ்டிங்கே வாங்கலை, வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் இதை செய்ய மாட்டீங்களா, ஒரு அதிகாரத்தோட நிலை ஏன் எல்லாத்தையும் இதை யோசிக்கிறீங்க? பி கேஷுவல், பி ஜென்டில், நாளைக்கு பவர் கிடைச்சா அப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஓகே? டோன்ட் டூ இட், ஓகே? ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஏன்னா நான் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தப்போ இட் இஸ் அசிஃப் லைக் ஒரு பேசிக் டிக்னிட்டி டெக்கோரம் இல்லாமல் சில பேர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தேர் ஹேவிங் அ டவுட், பட் வை டோன்ட் யூ ஆஸ்க் அ டவுட் இன் அ ப்ராப்பர் டிக்னிஃபைட் டெக்கோரம், ஓகேங்களா? ஸோ டோன்ட் டூ இட், ஆஸ்க் அஸ் ஜென்ட்லி, வில் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் ஆல் த ஸ்டாஃப்ஸ். ஸோ வில் டூ இட்,
Okay, fine guys. Without much ado, we'll start with the topic miniature paintings. So miniature அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன சரிங்களா? இன் ப்ராப்பர் சென்ஸ் மினியேச்சர் அப்படின்றது எல்லாருக்குமே என்ன தோணும்னா குட்டியா வரைஞ்சிருக்காங்க, அதான் மினியேச்சர் 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 அப்படின்ற மாதிரி அதான் சொல்றாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலி மினியேச்சர்ன்ற வேர்டு இந்த பெயிண்டிங்ஸ்க்கு வந்தது காரணம் அது சின்னதா இருக்கிறதுனால கிடையாது, அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு ஓகேங்களா. ஸோ தோ இட் மே மீன் தட் மியூரல்னா ஒரு பெரிய சுவத்துல பெருசா பண்ணாங்க, மினியேச்சர் ஒரு சின்னதா ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஆஃப் ஷீட்லயே எவ்வளவு ஒர்க்ல பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அது மினியேச்சர்னு சொல்றாங்க. ஹியூமன் ஃபிகர்ஸ் உடைய சைஸ் வந்து டோன் டவுன் பண்ணி சின்னதாக்கி ஒரு பேப்பர் வரைஞ்சிருக்காங்க, அந்த சின்னதா வரதுனால அதுக்கு பேர் மினியேச்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் அது ரீசன் கிடையாது ஃபார் கெட்டிங் த நேம் ஆஃப் மினியேச்சர். ஸோ தோஸ் திங்ஸ் ஐ எக்ஸ்பிளைன். மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஒரு வெரி டீடைல்ட் அண்ட் வெரி ஸ்மால் பெயிண்டிங்ஸ், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் வெரி ஸ்மால் ஸ்கேல் ஆன் பேப்பர், பாம் லீஃப், கிளாத், கிளாஸ், எக்ஸெட்ரா. ஸோ இதில் எதில் பண்ணியிருந்தாலும் அது பேர் மினியேச்சர் தான். இட் இஸ் த மோஸ்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ஆஃப் இஸ்லாமிக் அண்ட் ஹிந்துஸ் ஹிந்துசம் தீம். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் நீங்கள் வந்து புத்திசம்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ மியூரல் பெயிண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் அதிகமாக இருந்துச்சு ஞாபகம் உங்களுக்கு. ஸோ பட் ஆனால் மினியேச்சர் பெயிண்டிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திசம் அஸ் வெல் அஸ் ஜெயினிசம், அஃப்கோர்ஸ் ஜெயினிசமுக்கும் கொஞ்சம் இருக்கு பட் புத்திசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இஸ்லாமிக் அண்ட் ஹிந்துசம் பெயிண்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இட் இஸ் நாட் மியர்லி அபவுட் த சைஸ் பட் ஆல்சோ த லெவல் ஆஃப் டீடைல்ஸ் தட் டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் தி small paintings. The composition, perspective, colors are important as in large paintings. Word miniature is derived from Latin word minimum, which means red leaf pins, used in illuminated manuscripts during Renaissance. It has nothing to do with the size. So, புரியுதுங்க உங்களுக்கு? So, word miniature is derived from the word Latin word minimum. So, minimum அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து மினியேச்சர் அப்படின்றது லாட்டின் வேர்ட் மினிமம்ன்றது டிரைவ் ஆகிறது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா ரெட் லீஃப் பென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதில் இந்த இல்லஸ்ட்ரேட்டட் மனுஸ்கிரிப்ட்ஸ்ல. மினியேச்சர் பெயிண்டிங்னால இல்லஸ்ட்ரேட்டட் மனுஸ்கிரிப்ட்ஸ் தான். அப்படின்னா என்ன நான் சொல்றேன் டோன்ட் வரி. ஸோ இது எல்லாமே இந்த சைஸை தாண்டி அந்த ரெட் அந்த லீஃப் அப்படின்றத குறிக்கிறதுக்கான வேர்ட் மினிமம் அப்படின்ற வேர்டை மினியேச்சர் டெஃபர் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ பாலா மினியேச்சர்ஸ் ஆஃப் த ஓல்டஸ்ட் 11th டு 6th சென்ச்சுரி ஏடி வாஸ் த கோல்டன் ஏஜ் ஆஃப் மினியேச்சர் வென் இட் ரிசீவ்ட் கிரேட் பேட்டர்னேஜ் ஃப்ரம் முகல்ஸ் ரூலர்ஸ் ஆஃப் டெக்கான், மால்வான், ராஜ்கோட். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மினியேச்சர் பெயிண்டிங்ன்றது ஒரு சின்ன பெயிண்டிங். ஸோ மியூரல்னா என்ன? பெருசாக செவத்தில் பண்ணுற பெயிண்டிங் பேர் மியூரல் பெயிண்டிங். மினியேச்சர்ன்றது சின்னதாக ஒரு பேப்பரில் எக்ஸிக்யூட் பண்ண பெயிண்டிங்ஸ். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன் மெடிவல் பெயிண்டிங் டைமில் ரெண்டு கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, செவத்தில் பண்ணுற பெயிண்டிங், பேப்பரில் பண்ணுற பெயிண்டிங், அவ்வளோதான் சரிங்களா. செவத்தில் பண்ணுற பெயிண்டிங் மியூரல்ஸ் ஸ்ப்ராலிங்காக ஆல்மோஸ்ட் ஒரு ஏன்ஷியன் டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மெடிவலில் கொஞ்சம் கம்மியாச்சு. மினியேச்சர் மெடிவல் டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் ஏன்ஷியன் டைம்லேயும் இருந்துச்சு. மியூரல் பெயிண்டிங்ஸ் மோஸ்ட்லி புத்திசம் ஓரியன்டேஷன்ல ஆரம்பிச்சது அண்ட் அதர் ரிலிஜியன்ஸ் ஆல்சோ டிட் இட், பர்டிகுலர் ஹிந்துசம் ஆல்சோ டிட் இட், அண்ட் தேர் இஸ் நதிங் மச் இன் மியூரல் பெயிண்டிங்ஸ் ஃபார் இஸ்லாமிக் ரிலிஜியன். கிறிஸ்டியானிட்டியில கூட கேரளா இருக்குது உங்களுக்கு. பட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல மோஸ்ட்லி பெயிண்டிங்ஸ் ஆர் ஃப்ரம் இஸ்லாமிக் அண்ட் ஹிந்துசம் ஒன்லி. ஸோ இஸ்லாமிகோட கான்ட்ரிபியூஷன் முகல் ரூலர்ஸ், ஹிந்துசம் உடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்ல இருந்து ராஜ்கோட் ரூலர்ஸ் பகாரி பெயிண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி வரும் இதெல்லாம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் முகல் என்ன பெரிய பெயிண்டிங், மினியேச்சர் சின்னதா பேப்பர்ல வந்த பெயிண்டிங்ஸ். தி ட்ரெஷர் இன் மினியேச்சர் பெயிண்டிங் சோ ஹியூஜ். நம்ம நேத்து பார்க்கக்குள்ள மியூரல் பார்த்தோம் எவ்வளவு டைனமிக்கா கேவ்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க, எவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்ட்டு. மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புராணத்தை எப்படி வந்து குப்தா டைம்ல அது வந்து ரைட் அப் பண்ணாங்களோ, மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல தே டிட் தி யூனோ வாட் டு சே பிக்டோகிராஃபிக் வெர்ஷன் ஆஃப் தட் புக். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்பரே பண்ணிருப்பார், அக்பர் வந்து மகாபாரதா வந்து மினியேச்சர் பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பார் சரிங்களா. இது மாதிரி நிறைய ஹிந்து ரூலர்ஸும் பண்ணாங்க அண்ட் தேர் ஆர் சர்டன் பெர்செப்ஷன்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டாப் ஹேவிங். ஒன்று வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னால அது வந்து இஸ்லாமிக் பெயிண்டிங்ஸ் அப்படின்றதும் முகல்ஸ் மட்டும் தான் பண்ணாங்கிறதையும் மறந்துருங்க. இஸ்லாமிக் சாரி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல இனிஷியலா முகல்ஸ் பெரிய லெவலில் பண்ணாலும் அதுக்கு அடுத்தது ராஜ்புட்ஸ் அண்ட் பகாரிஸ் இவங்க எல்லாம் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் ஹியூஜ் இன்ஃபுளுன்ஸ், ஹியூஜ் லாட் ஆஃப் things from Islamic as well as Hindu religion. Okay, so fine. Miniature painting. A painting to be strictly described as miniature must not be larger than 25 square inches. So 25 square inches is taandi and the painting irukku kudadu. Subject must be painted not more than 1/6 of the actual size. For example, 9 inches would not be painted larger than 1.5 inches. சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் சைஸுக்கும் இந்த பேருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க, சைஸுக்கும் இந்த பேருக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். பேருக்கு காரணம் வேற சரிங்களா, பேருக்கு அந்த ரெட்ன்றது காரணம், லாட்டின்ல வர ரெட்ன்றது காரணம். பட் ஆனால் இந்த இதில் கிளாசிஃபை ஆகணும், இந்த மினியேச்சர் கிளாசிபிகேஷன் வரணும்னா சைஸ் இஸ் அ ஃபீச்சர் புரியுதுங்களா. அதாவது இப்போ நீங்க கேட்கலாம் இதே ரெட் லைஃப்ல எல்லாம் வச்சுக்கிட்டு நான் செவத்துல பெருசா வரைஞ்சிட்டு இதுவும் மினியேச்சர் பெயிண்டிங் சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க?
அது மியூரல் பெயிண்டிங் தானே, சரிங்களா? கேன் யூ கெட் இட்? ஸோ த சேம் வே மினியேச்சர்ன்ற நேம் வந்து அந்த ரெட் ஃப்ரம் தி லாட்டின் வேர்ட். பட் தி ரீசன் தி கிளாசிபிகேஷன், ஹவு கம் இட் வில் பி அக்செப்டட் இன் டு திஸ் டெர்மினாலஜி? ஒரு பெயிண்டிங் இந்த மினியேச்சர் பெயிண்டிங் அக்செப்ட் பண்ணப்படணும் அப்படின்னா 25 square inches கீழே இருக்கணும் அந்த சைஸ், நாட் மோர் தன் தி சைஸ் ஆஃப் 25 square inches. அண்ட் எல்லா ஆப்ஜெக்டும் 1/6 ஆஃப் தி ஆக்சுவல் சைஸ், பட் ஃபார் எக்ஸாம்பிள் 9 inches ஒருத்தரோட ஹெட் நார்மலாக இருக்கும் அப்படின்னா அது 1.5 inches வரையணும். ஸோ இந்த மாதிரி 1/6 ஆஃப் த சைஸ்க்கு அது டிக்ரீஸ் பண்ணிருக்கணும். ஓகே, அப்பதான் அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். அண்ட் திஸ் வே ஒன்ஸ் அகைன் ஐம் சேயிங், மினியேச்சர்ன்றது அந்த சைஸுக்காக அந்த பேர் வச்சது கிடையாது, வேற ரீசனுக்காக பேர் வச்சுட்டாங்க, சரிங்களா? ரைட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். அண்ட் ஹியர் யூ கேன் சி போத் பெயிண்டிங்ஸ் ஃப்ரம் தி ஹிந்து கிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் தி முகல் கிங்ஸ், சரிங்களா? இதை பத்தி ஒன்னோட நம்ம எலாபரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் மினியேச்சர்ஸ் ஆர், மினியேச்சர்ன்றது வேர்ல்டு ஓவர் இருந்துச்சு. ஏன்னா அஸ் ஐ சேட், ஈவன் நம்ம மோனாலிசா பெயிண்டிங், வேர்ல்டு ஃபேமஸ் மோனாலிசா இஸ் அ மினியேச்சர் பெயிண்டிங் தான். ஆஸ் அகேன்ஸ்ட் தி லாஸ்ட் சப்பர் விச் இஸ் அ மியூரல் பெயிண்டிங், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அந்த மைக்கேல் ஆஞ்சலோஸ் இந்த இது ஜஸ்டின் சாபல் பெயிண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூரல் பெயிண்டிங்ஸ் வரும். பட் வைல் மோனாலிசா இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து மினியேச்சர் வரும், சாரி அதெல்லாம் மியூரல் வரும், இதெல்லாம் மினியேச்சர் வரும். ஸோ நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் மினியேச்சர்ஸ் ஆர் ஹியூமன் கேரக்டர்ஸ் ஆர் சீன் வித் சைட் ப்ரொஃபைல், பல்ஜிங் ஐஸ், பாயிண்டட் நோஸ், ஸ்லிம் வெய்ஸ்ட். இங்கே பாருங்க மேலட்ட பெயிண்டிங்ஸ்ல சைட் ப்ரொஃபைல், எல்லாரும் இந்த காலம் இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா, ஃப்ரண்ட் போஸ்டர்ல பெருசாக வரையில மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்ல திரும்பி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது கண்ணை பாருங்க, பல்ஜிங் ஐஸ், கரெக்டுங்களா? பல்ஜிங் ஐஸ், பாயிண்டட் நோஸ், எல்லாருடைய மூக்கையும் பாருங்களா, ஷார்ப்பான நோஸா இருக்கு. அந்த ஸ்லிம் வெய்ஸ்ட், இன்ஃபேக்ட் யூ கேன் சீ இட் ரிப்பீட்டட்லி, பர்டிகுலர் உமன்ஸ் இந்த சைட்ல இருக்க உமன் பெயிண்டிங் பாருங்க, வெய்ஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, இடுப்பு ரொம்ப ஸ்லிம்மா இருக்க, பர்டிகுலர்லி இட் கேன் பி சீன் வித் ரிகார்ட் டு தி ஹிந்து சப்ஜெக்ட்ல ரொம்ப கிளியரா தெரிய இருக்கு. ஸோ இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்ல ஹியூமன் கேரக்டர் டிபிக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க, சைட் ப்ரொஃபைல் மேஜர்லி. வுடன் சே தட் ஸ்ட்ரைட்ல பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் சம் பிக்சர்ஸ் தே ஹவ் யூஸ் தி ஸ்ட்ரைட் ப்ரொஃபைல், பட் மோஸ்ட்லி இட் இஸ் சைட் ப்ரொஃபைல், ஓகேங்களா? பல்ஜிங் ஐஸ், கண்ணெல்லாம் நல்லா பெருசா மெயின் மாதிரியான கண்கள், பாயிண்டட் நோஸ், ஸ்லிம் வெய்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்கின் கலர் பெயிண்டட் அண்ட் ப்ரௌன் எக்ஸப்ட் ஃபார் கிருஷ்ணா ஹூ இஸ் பெயிண்டட் ப்ளூ, அண்ட் உமன் ஆர் பெயிண்டட் ஃபெயர் தன் த மென். ஸோ அவங்களுடைய நிறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேல் ஃபீமேல் இருக்கிறாங்கன்னா ஃபீமேலுடைய நிறம் வந்து மேலோட கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு, ஃபேரரா இருக்கு, ஓகேங்களா? அண்ட் தென் கிருஷ்ணர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுல ஹிந்து பெயிண்டிங்ஸ் இருக்கு, ராஜ்புட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸிபியூட் பண்ணிருக்காங்க. ஈவன் அக்பர் டெட் பெயிண்டிங் அபவுட் மகாபாரத நாள் அப்படின்ற மாதிரி, அக்பர்னா அக்பருடைய கோர்ட்ல பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ கிருஷ்ணரை மோஸ்ட் ஆஃப் தேம் இஸ் டெபிக்டட் இன் ப்ளூ ஆர் டார்க் ப்ளூ, ஓகேங்களா? பட் அதர் கேரக்டர்ஸ் மேல்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல, ஃபீமேல்னா அதுலேயே ஃபேரர் கலர்ல இது பண்ணிருக்காங்க. உமன்ஸ் ஹவ் லாங் ஹேர், எல்லா உமனுக்கும் நல்ல நீண்ட கூந்தல், மோஸ்ட்லி மென் ஹவ் டர்பன் ஆன் தியர் ஹெட். Okay, all the men, most of the men will be portrayed with a turban on them. In the picture, you can see the side of the picture. Every man will be having some kind of turban or headgear. Okay, color of hair and eyes are painted in black. Okay, figures are in traditional Indian dress. Women are sometimes portrayed with transparent shawls. So, if you look at the man of the picture, you can see the shawl portrayed, but the shawl is transparent. Okay, so most of the time, it will be Indian dress. So, you can see the Indian dress, you can see the Indian dress. At the time, it is Mughal dress. Okay. மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆஃப் முகல்ஸ் அண்ட் லேட்டர் டைம்ஸ் வேர் ஹை வித் பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதுக்கு என்ன ரீசன்ஸ், பர்ஷியன்னா என்ன, ஈரானியன். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆஃப் முகல் அண்ட் லேட்டர் டைம்ஸ் வந்து பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கிளியராகவே பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஒரிஜினலாக முத முதல்ல மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வரைய ஆரம்பிக்கக்குள்ள அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எப்படி சொல்றது, அந்த சரௌண்டிங் ஏரியா, அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்தியன் ட்ரீஸாகவே இருக்காது, எல்லாமே வந்து ஈரானில் என்ன ட்ரீ இருக்குமோ அந்த ட்ரீயை பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. Because that time the painters who were here were brought from there, angirundu vandavanga illa avungalala vali nadathapattavanga, so adanal enna avungalukku eppadi andha maratha maratha varayanu theriyumo adha base pannidha inga varudanga. Take for example, as an artist neenga vandu oru tenna maratha varayiradhukkum oru puli maratha varayiradhukkum nariya difference irukku. So idukana streaks idukana methods la vera, coconut trees common for India, theriyala? But andha tree neenga background la ponnaa ungalukku adha eppadi varayanu theriyum, adhukku oru method la varayvaanga, adhu theriyum. ஸோ உங்களுக்கு அது தெரியல, பேக்ரவுண்ட்ல ட்ரீயை பாப்புலேட் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த ட்ரீ தெரியுதோ அதான் பின்னாடி போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வரைஞ்ச டைம்ல இந்த ட்ரீஸ், பேக்ரவுண்ட் நேச்சர்ஸ், அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே டெசர்டிக் லேண்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே பர்ஷியன் இன்ஃபுளுன்ஸ், இதை வச்சுதான் பர்ஷியன் இன்ஃபுளுன்ஸ் சொல்றோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டர் பீரியட்ல இந்தியன் இன்ஃபுளுன்ஸ் வேற ஹைலி ப்ரொவைலன்ட், இன்ஃபேக்ட் இன் பகாரியானால் இட் இஸ் வெரி 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 ஹை டோன், லோக்கல் டோன் பயங்கரமா இருந்துச்சு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மினியேச்சர் ஆர் பாலா, முகல்ஸ், பகாரி. As I said,
ஸோ மினியேச்சர்னா வெறும் முகல்ஸ் மட்டுன்ற ஒரு ஐடியாவில் இருக்காதிங்க. பட் இட் வாஸ் டியூரிங் த டைம் ஆஃப் முகல்ஸ் இட் ஃப்ளரிஷ்ட் சரிங்களா, இட் ஃப்ளரிஷ்ட் அண்ட் இட் ஹாஸ் அ கிரேட்டஸ்ட் கோல்டன் ஏஜ் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னா முகல்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் முகல்ஸ்க்கு அப்புறம் இந்த பெயிண்டர்ஸ் முகல் கோர்ட்ல இருந்த பெயிண்டர்ஸ் தான் ஆக்சுவலாக அந்த அடுத்த லெவலில் பகாரி பெயிண்டிங்ஸ்லாம் மாறுவாங்க. எப்படின்னா ஒன்றும்லப்பா, இந்த கடைசி ராஜா நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, மேஜர் இம்பார்ட்டன்ட் எம்பரர் ஆஃப் முகல் கிங்டம் வாஸ் அவுரங்கசீப் அப்படின்னு. அவுரங்கசீப் இந்த எக்ஸ்ட்ரா வென்சா எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது, எந்த ஒரு லக்ஸூரியஸ் திங்ஸும் பிடிக்காது அப்படின்னு. அந்த வகையில் அவருக்கு பெயிண்டிங்கும் பிடிக்கல, இன்ஃபேக்ட் பெயிண்டிங்ஸ் அன் இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். தெர் ஆர் சம் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் ட்ரூ. ஸோ அதனால என்ன பண்ணுவார், எல்லா பெயிண்டர்ஸையும் துரத்து விட்டுவார். ஸோ அந்த டைம்ல இந்த குறுநில மன்னர்கள் மாதிரி இந்த ராஜ்கோட், இந்த ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட், இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட்ல குட்டி குட்டி நிறைய கிங்ஸ் எல்லாம் குட்டி குட்டி போயிருந்தாங்க. தே ஹேவ் தியர் அலிஜியன்ஸ் டுவர்ட் தோஸ் இஸ்லாமிக் கிங், ஐ மீன் முகல் கிங்ஸ், பட் தே ஹேவ் தியர் ஓன். இது இல்லாமல் அந்த டைம்ல நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, கொஞ்சம் பெரிய லெவல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க கிட்ட எல்லாம் இந்த அவுரங்கசீப் கோர்ட்ல இருந்து துரத்தப்பட்ட அந்த பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க போய் இது பண்ணாங்க. ஸோ அவங்க போயிட்டு அந்த கோர்ட்ல டேக் ஓவர் பண்ணக்குள்ள, அந்த கோர்ட்ல ஒரு சின்ன இதுவா வேலை கெட்டு போகக்குள்ள, அங்க இருக்கிற லோக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரைய ஆரம்பிச்சாங்க. அதாவது இதுவரையில முகல் கிங்ஸ் வரைஞ்சிட்டு இருந்த பெயிண்டர்ஸ் அந்த இடத்துக்கு போய் அந்த கோர்ட்ல செட்டில் ஆகணும், அந்த கிங்ஸ் வரையிடுது, அந்த கிங்ஸ் உடைய சரௌண்டிங்ஸ் வரையிடுது. இப்ப டேக் ஃபார் எக்ஸாம்பிள், உத்தரகண்ட்ல ஒருத்தர் போய் செட்டில் ஆகிறார் ஒரு பெயிண்டர், இன்னொரு பெயிண்டர் ராஜஸ்தான் ராஜ்கோட்டான போய் செட்டில் ஆகிறார். இவர் பாக்குற ராஜஸ்தான் போன ஒரு பாக்குற இடம் டெசர்ட்டா இருக்கும், அவர் பாக்குற இடம் நல்லா பச்சை பசையிலும் நல்லா கருணீல மேகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மவுண்டன் ஏரியா இருக்கும். அவர் அங்க ஒரு பெயிண்டிங் வராரு, அது பகாரி. இந்த பக்கம் ராஜ்கோட் பெயிண்டிங்ஸ். ஸோ இப்படிதான் அந்த முகல் பெயிண்டிங்ஸ் அந்த பெயிண்டர்ஸ்னால இன்ஃபுளுன்ஸா இங்க வரைஞ்சாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் முகல் பெயிண்டிங்ஸ்ல இருந்தா இந்த பகாரி ராஜ்கோட் பெயிண்டிங்ஸ் வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் முகல் உடைய திங்ஸ் எல்லாம் இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் ஒன்ஸ் அகெயின், அதுக்காக முகலுக்கு அப்புறம் தான் ராஜ்கோட்டும் பகாரி இடத்துலயும் பெயிண்டர்ஸ் இருந்தாங்கன்னா கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. பட் இவங்க எல்லாம் யாரு, ஒரு பெரிய இந்தியாவுடைய சாம்ராஜ்யத்துல ஒர்க் பண்ண ஒரு பெயிண்டர்ஸ். ஸோ அப்ப அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ், அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும், அதுக்காகவே பேட்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி ராஜா அந்த அளவுக்கு பேட்டர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எந்த அளவுக்கு ஃபண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் ஸ்பான்சர் பண்ணிருப்பாரு, அவ்வளவுக்கு தான் அதை வச்சு டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பெயிண்டிங். பட் இந்த கைஸ், தீஸ் கைஸ் ஹூ கேம் ஃப்ரம் முகல் கோர்ட் அண்ட் ஆல் ஹேட் ஹியூஜ் மணி. ஸோ ஒரு அக்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனே நடத்தினார், அதுக்கு ஒரு பட்ஜெட்டே போட்டு நடத்திருந்தாங்க. அப்ப அவ்வளவு பணம் கிடைக்கக்குள்ள அவங்க நிறைய எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இதோட வெக்சல் ரேட். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு பேப்பர் கிடைக்கிறதே பெரிய விஷயம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் ரொம்ப சாதாரணமா நீங்க போயிட்டு ஒரு பேப்பர் வாங்குற மாதிரிலாம் கிடையாது. யூ ஹவ் டு கிரியேட் இட், அந்த எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களோ அதுவே ரெடி பண்றதுக்கு அவ்வளவு ஒர்க் இருக்கு. ஸோ நான் இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அ முகல் அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஒர்க் டன் வீ லுக் இன் டு இட் எப்படி நடந்துச்சு. ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் டெக்னிக், ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ரிப்பரேஷன். மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஃபார் இனிஷியலி எக்ஸிக்யூட்டட் ஆன் பாம் லீவ்ஸ் அண்ட் லேட்டர் ஆன் பேப்பர்ஸ். முத முதல்ல என்ன பண்றாங்க, பாம் லீவ்ஸ்ல மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் பண்றாங்க, லேட்டர் பீரியட்ல பேப்பர்ஸ்ல பண்றாங்க. வஸ்லி இஸ் த பேப்பர் யூஸ்ட் இன் திஸ் பெயிண்டிங். ஸோ வஸ்லின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் பேப்பர் கிரியேட் பண்றாங்க. Wasli is a handwritten paper, hand-made paper, devised in 10th century. Wasli is created by sticking many, many thin layers of paper together for varying thickness. Wasli is acid-free. Paper-eating insects cannot eat it because of a poison, nila tuta or copper sulfate used in making of this paper, giving it a huge shelf life. So, Wasli is a material which is paper ready. In the paper-making technique, Wasli use பண்ணிருக்கிற டெக்னிக் வந்து 10th century தான் வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து ஏன்ஷியன் டைம்லேயும் இருந்துச்சு, மிடிவல் டைம்ல இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஏன்ஷியன் டைம்ல லேட்டர் இன்ல கொஞ்சம் இருந்துச்சு, மிடிவல் டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ மிடிவல் டைம்ஸ்ல 10th century தான் பேப்பர் வஸ்லி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதை வச்சு பண்ணியிருப்பாங்க, பாம் லீவ்ஸ்ல பண்ணிருக்காங்க. ஸோ 10th century வஸ்லி பேப்பர் வஸ்லி வச்சு பேப்பர் ரெடி பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நீங்க பாக்குறீங்க தெரியுமா உங்களுக்கு இந்த ஸ்டார்ச் மேட் பேப்பர் மாதிரி இருக்குதுலாம் சரிங்களா, நல்லா நல்லா அந்த மரச்சக்கையெல்லாம் அரைச்சி அது மாதிரி இது மாதிரி ரெடி பண்ண நல்லா ஒரு திக்காக இருக்கும் பேப்பர். நீங்கள் பேக் மாற்றிருப்பீங்க பேப்பர் உடஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா, இட் வில் பி மோர் லைக் வாட் டெனிம் ஷர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ திக்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அந்த மரச்சக்கையெல்லாம் அரைச்சி ஒரு மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஹேண்ட்மேட் பேப்பர். இந்த வஸ்லியில் வந்து ரொம்ப திக்னஸ் வரணுன்றதுக்காக ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர், ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஸோ வஸ்லி இஸ் அ ஏன்ஸ் ஆசிட் ஃப்ரீ மெட்டீரியல். ஸோ அதனால என்ன ஆகும்னா, இன்செக்ட்ஸில் அதை சாப்பிட முடியாது சரிங்களா. ஸோ அதனால இட் ஹாஸ் யூஸ் ஷெல்ஃப் லைஃப். இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட வந்து காப்பர் சல்ஃபேட் ஆர் நீலா தூத்தா அப்படின்ற ஒரு மெட்டீரியல் ஆட் பண்றதுனால அது வந்து ஒரு இந்த இன்செக்ட்ஸ்க்குலாம் விஷமா இருக்கும். ஸோ அதனால செல்லரிக்கிறது, பேப்பர் கரையான் அடிச்சு போறதுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கல. ஸோ இன்ஃபேக்ட் இஃப் யூ கோ அண்ட் ஹேவ் அ லுக் அட் யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஓல்டர் புக் ஆல்சோ, மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வில் பி டிஃபார்ம்ட். என்ன ரீசன் அப்படின்னா, இது அந்த செல்லரிச்சு போறது, அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட், அந்த ஸ்டார்ச்சை பேஸ் பண்ணி தான் அந்த பேப்பர் ரெடி பண்றாங்க. அந்த ஸ்டார்ச் இருக்க, அந்த பேப்பர் இருக்க ஸ்டார்ச் ட்ரை ஆகிட்டே இருக்கும் for the life. So, பேப்பர் ப்ரௌன் கலர்ல மாறுது. இதனாலதான் பழைய புக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேப்பர் ப்ரௌன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், பேப்பர் படக்குன்னு உடச்சுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பிகாஸ்
தோ பேப்பர் இஸ் ட்ரையர் இன் ஃபார்ம், நீங்க பாக்குற பேப்பர் ட்ரைன்ற இருந்தாலும் தெர் இஸ் அ மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இந்த பேப்பர்ல இருக்கிற அந்த ஸ்டார்ச்ல இருக்கிற பேப்பர் இஸ் மேட் ஆஃப் ஸ்டார்ச், அந்த ஸ்டார்ச் வந்து ட்ரை ஆவு ட்ரை ஆவு ட்ரை ஆவு ட்ரை ஆவு த பேப்பர் டர்ன்ஸ் தி கலர் இன் டு ப்ரௌனிஷ் கலர் அண்ட் இட் பிகம்ஸ் சம் வாட் கிறிஸ்டலைன், அதனாலதான் பிரேக் ஆயிடுது சரிங்களா. வஸ்லிக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது, வஸ்லி இதெல்லாம் டுகெதர் நெவ் டேக்கன் அக்கௌண்ட் ஆஃப் திஸ் அண்ட் இட் வாஸ் கிரியேட்டட் அண்ட் இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போச்சு. டு யூஸ் வஸ்லி ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் திஸ் லேயர்டு பேப்பர் இஸ் பாலிஷ்டு ரிப்பீட்டட்லி, இட் இஸ் பாலிஷ்டு ரிப்பீட்டட்லி வித் எதர் ஸ்மூத் கிளாஸ் ஆர் சீஷெல் and the final paper is shiny smooth and have minimal noticeable grains. So idu epdina ketadukku neenga vandu or chart paper vaangitte chart paper thick ah irukum, so adha epdi indha grains paakringa adhe maari dhaan indha paper irukum, but adha vida romba adhigama irukum adha vandu indha glass piece o illa vandu seashell vachu light ah thechi 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 fulla andradhula andha andha starch material edhaachu bulge ah irundhuchu edhu varadhu ellathuk clear ah idu pandrom, so noticeable no there will be no much noticeable grains, so paper vandu smooth ah soft ah irukra maari irukum. இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இமேஜின் இமேஜின் இஃப் திஸ் ஹியூஜ் ப்ரொசீஜர் இஸ் ரெக்வயர்ட் டு மேக் த பேப்பர் இட் செல்ஃப், அப்போ இதோடைய இதுக்குண்டான பட்ஜெட் இதுக்குண்டான ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ்லாம் முகலர் எம்பரர்ஸ் கிட்டிருந்ததுல பெரிய விஷயம் கிடையாது, பிகாஸ் தட் வாஸ் பிகஸ்ட் எம்பரர் ஆஃப் எம்பையர் ஆஃப் இந்தியா தட் டைம் ஓகேங்களா. ஸோ ப்ரஷஸ், ஸோ என்னென்ன ப்ரஷஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா ப்ரஷஸ் ஆர் மேட் ஆஃப் அனிமல்ஸ் ஹேர், இன்னைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபைன் ப்ரஷஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஸ்குரில் ஹேர் சரிங்களா. இன்னைக்கு எப்படி நிறைய இடத்துல இல்லீகலாக ஸ்குரில் ஹேர் பேஸ் பண்ணி ப்ரஷஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டைம்லையும் ஸ்குரில் ஹேர் பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ப்ரஷஸ் இருந்துச்சு. ப்ரஷஸ் ஆர் ஈவன் சீன் ஆஃப் சிங்கிள் ஹேர், வெறும் ஒரே ஒரு முடியை பேஸ் பண்ண ப்ரஷஸ் கூட இருக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்த கண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் வர இடத்துக்கு ஸ்பெஷல் நைஃப்ஸ் ஃபார் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் கேலிகிராஃபி டெக்ஸ்ட் இன் இஸ்லாமிக் பெயிண்டிங்ஸ். ஸோ இது என்ன அப்படின்றத நான் இந்த லேட்டர் பார்ட்ல சொல்றேன். இங்க எங்க நீங்க பெயிண்டிங்கை பத்தி சொல்லக்குள்ள எங்க ஏன் டெக்ஸ்ட் வருது அப்படின்றதுக்கான ஆன்சர் நான் லேட்டர்ல சொல்றேன், டோன்ட் வரி சரிங்களா. ஸோ கலர்ஸ், கலர்ஸ் வர் அப்டைன்ட் ஃப்ரம் மினரல்ஸ் அண்ட் ஆக்கர்ஸ். பிளாக், பிளாக் வந்து லேம் பிளாக் ஆர் சூட் அண்ட் பேர்ன்ட் ஐவரி இதுல இருந்து வர வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒயிட், பேர்ன்ட் கூன் ஷெல் அண்ட் ஜிங்க் ஒயிட் இது ரெண்டுத்துல இருந்து வர வைக்கிறாங்க. ப்ளூ இண்டிகோ, ஸோ இண்டிகோ அப்படின்றது நேத்து கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், சங்குப்பூல் இல்லையா குறிஞ்சி மலர் இல்லையான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்ல ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்காங்களே ஏன் நீங்க அதை பத்தி சொல்ல அப்படின்னு. ஐ டென்ட் சே தட் ப்ளூ கலர் வாஸ் நாட் ஆல் யூஸ்ட் பை எனி கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ், இன்ஃபேக்ட் எக்ஸப்ட் விஜயநகரத்தில் மட்டும்தான் ப்ளூ கலர் கம்ப்ளீட்டா யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க, மற்ற இடத்துல ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பட் அதுல யூசேஜ் லிமிட்டடா இருக்கும் ரொம்ப, அதாவது நார்மல் ஒரு சீனரி வரைகிறாங்க வெளியில வரைகிறாங்க அப்படின்னா ஓப்பன் சீனரி தான் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. எதிர் பீட் அஜந்தா பெயிண்டிங்ஸ் ஆர் எல்லோரா பெயிண்டிங்ஸ் ஆர் ஈவன் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், எல்லா பெயிண்டிங்ஸ்லயுமே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் தான் பிரகதீஸ்வரா பெயிண்டிங்ஸ் எல்லா பெயிண்டிங்ஸ்லயுமே ஓப்பன் சீனரி தான் வரைஞ்சிருக்காங்க, வெளியில் இருக்கிற சீனரி தான் வரைஞ்சிருக்காங்க. பட் ஆனால் அதுல ஸ்கை எல்லாம் ப்ளூல இருந்துச்சு பாத்தீங்களா, எதுலையுமே ஸ்கை ப்ளூவா இல்ல. ஏன் ப்ளூ ஆயிலன்னா ப்ளூ இல்ல. ஸோ இருக்கிற ப்ளூ கொஞ்சம் எஃபிஷியன்டா ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க சரிங்களா. மேபி கிருஷ்ணர் வரைக்கும் கொஞ்சம் ப்ளூ யூஸ் பண்ணாங்க, சில ஃபிகர்ஸ் வரைக்கும் ப்ளூ யூஸ் பண்ணாங்க. ஸோ தட் டசன்ட் மீன்ஸ் தட் அவங்க வந்து ப்ளூ நிறைய வச்சிருந்தாங்க, இல்லை நீங்கள் அவங்க யூஸ் பண்ணாங்களே அவங்க டெக்னாலஜி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது சரிங்களா. இன் அ சென்ஸ் ஓவரால் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 சென்ச்சுரிஸ் தேர் இஸ் நத்திங் நாட் மச் ப்ளூ அவைலபிள் சரிங்களா. பட் லேட்டர் பார்ட்ல ஒரு புது ப்ளூ கலர் வருது. இன்ஃபேக்ட் இந்த ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, எப்படி நம்ம வந்து ப்ளூ கலர் இல்லைன்னு சொன்னமோ ஏன்ஷியன்ட்ல மிடிவல் தாண்டி மாடர்ல ப்ளூ கலர் வந்து ஒரு பெரிய ரோலே பிளே பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் இந்தியன் ஹிஸ்டரியில் இந்த ப்ளூ கலர் என்ன ரோல் பிளே பண்ணுச்சுன்னு உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில் சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இப்போ இந்த மெடிவல் டைம்ல இண்டிகோ அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுது. இண்டிகோ இண்டிகோனா ஒண்ணுலப்பா இங்க் படம் பார்த்தீங்களா, நீங்களாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த செடி பேர் தான் இண்டிகோ சரிங்களா. இந்த இண்டிகோ பிளான்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. பர்டிகுலராக இந்த இண்டிகோ பிளான்டேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிற டைமுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிக்குயர்மெண்ட்ஸ் வருது. ஸோ முகல் கிங்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15th century இந்த டைம்ல தான் யூரோப்பில் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக என்ன, எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ்லாம் மிஷினரிஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷினரிஸில் பண்ணுற டெக்ஸ்டைல்ஸ்க்கு கலர் போடணும். ஸோ கலரிங் டெக்னிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் சிந்தட்டிக் டைஸ் வரலனாலும் இந்த டைம்ல இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு டை இருந்துச்சு. அதில் முக்கியமான பிளான்ட் பேஸ்டு டை ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் தான் அதனால தான் ஜீன்ஸ் ப்ளூ கலர் இருந்துச்சு. முதல் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண ஜீன்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. இந்த ப்ளூ எதுல இருந்துச்சுன்னா இண்டிகோ பிளான்ட்லேருந்து வந்துச்சு, அந்த இங்கு பழத்துலேருந்து வந்துச்சு. இதை கல்டிவேட் பண்ண சொல்லி பிரிட்டிஷர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாவே ஆச்சு. இண்டிகோ கல்டிவேஷன் இருக்கிற பேசிஸ் என்ன, அதனால வந்த போராட்டங்கள் என்ன அப்படின்ட்டு. அண்ட் அல்டிமேட்லி வென் சிந்தட்டிக் டைஸ் கேம் இன், திஸ் இண்டிகோ வாஸ் சம் வாட் லிஃப்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாங்க சரிங்களா. சிந்தட்டிக் டைஸ்ல ஆல்மோஸ்ட் 17th செஞ்சுரிக்கு மேலே தான் வர ஆரம்பிக்குது. பட் இன் பிட்வீன் டைம்ல கலர்ஸ் வர்மிங் ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் எடுத்துட்டு வராங்க சரிங்களா. கலர் சைக்காலஜி இவ்வளவு டிராவல் ஆயிருக்கு ஒரு ஒரு ரூட்ல ஒரு ஒரு டைம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த பெயிண்டிங்ஸ் நீங்க மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஒத்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடியான விஷயங்களை நீங்க பாக்கலாம்.
சரிங்களா. காமெடியான எக்ஸிபிஷன் எக்ஸிகூஷன் லெவலில் நிறைய ஃபன்னி திங்ஸ் இருக்கும். ஐ ஷோ தோஸ் திங்ஸ் டோன்ட் வரி. அது எப்படின்னா வந்து தேவதை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு முகல் எம்பரருக்கு பின்னாடி விர்ஜின் மேரி இருப்பாங்க முகல் எம்பரருக்கு முன்னாடி, இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் தட் வில் பி தேர். இது எல்லாமே அந்த டைம் வந்து அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆல்மோஸ்ட் யூ கேன் நாட் டினை த ஃபேக்ட் தட் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வரல, இல்லை அதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்ஷியன்ட்ல வேணா தெரியாம இருக்கலாம், இதில் மிடிவில் தெரிஞ்சிருச்சு. அண்ட் சர்டன் டெக்னிக்ஸ் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்போ முகல்ஸ் உள்ள வராங்களோ அப்பயே வந்து அவுட்டர் கான்டென்ட் அவுட்டர் ஏரியாஸ் வந்து அந்த ஐடியாஸ் உள்ள எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ளூ கூட பார்த்தீங்கன்னா ஈரான்ல எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ தி ஐடியாஸ் ஸ்டார்டட் டிராவலிங் சரிங்களா, ஸ்டார்டட் டிராவலிங். ஸோ தி ரீசன் மீன்ஸ் தட் இந்த 10th செஞ்சுரியில் இருக்காது அப்படின்ட்டு நான் நம்ம பேசுனது நேற்று பேசக்குள்ள அந்த ப்ளூ கலர் பற்றி பேசக்குள்ள மோஸ்ட் ஆஃப் டைம் இட் இஸ் ஓல்டர் இயர் டைம்ஸில் சுத்தமாக கிடைக்கல அப்படின்னு. அப்புறம் லேட்டர் டைமில் அதர் ஐடியாஸ் தேவர் பிரிங்கிங் இன் ஓகே. ஸோ ஃபைன், ப்ளூ ஃப்ரம் இண்டிகோ அண்ட் அல்ட்ரா மரைன், ரெட் ரெட் ஆக்கர் கெரு, ரெட் லெட் சிந்தூரா அண்ட் லேஸ் டை ரெட் கர்மைன் அப்டைன் ஃப்ரம் இன்செக்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்செக்ட்ஸ் அந்த பூச்சிகளை வந்து கொண்டு அதோட ரத்தத்தெல்லாம் வந்து கலராக மாற்றுவாங்க. ரெட் ஆக்கர் மெட்டீரியல் இருந்து எடுத்து வந்தாங்க. சிந்தூரா சிந்தூர் தூங்க வச்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம். ஸோ இதெல்லாமே இப்போதானே வருது உங்களுக்கு, முதல்ல அதெல்லாம் இருந்துச்சா ஏன்ஷியன்ட்ல இருக்கே. கிரீன் டெரவர்த்தா மெலச்செஸ்ட் அண்ட் வெர்டிசிங் செங்கல் விச் ஆர் அப்டைன்ட் பை மிக்சிங் அதர் கலர்ஸ். ஸோ மோஸ்ட்லி கிரீன் வந்து மற்ற கலர்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்து வராங்க. எல்லோ எல்லோ ஆக்கர் ஆர்ட்மெண்ட் அண்ட் பியூரி ஃப்ரம் தி யூரின் ஆஃப் கவுஸ் தட் ஆர் ஃபெட் மேங்கோ லீவ்ஸ். ஸோ இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து மியூரில் சொல்லணும். ஸோ யூரினை வந்து ட்ரை பண்ணி அந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ மேங்கோ லீவ்ஸ் மாய இலையில ஒரு மாட்டுக்கு ஃபீட் பண்ணி அதோடைய யூரினை எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி தே கிரியேட் திஸ் கலர் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் எல்லோஸ் மேங்கோ லீவ்ஸ் இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி. அண்ட் மெட்டாலிக் சில்வர் அண்ட் கோல்டு வேர் ஆல்சோ யூஸ். பர்டிகுலர்லி ஷாஜகான் டைம்லலாம் இந்த கோல்டு இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. கம் அராபிக் அண்ட் நீம் கம் வேர் பைண்டிங் மீடியம்ஸ் வித் தி கலர் எக்ஸ்ட்ராக்டட். திஸ் வாஸ் தென் மிக்ஸ் வித் வாட்டர் அண்ட் யூஸ். ஸோ நேற்று வந்து நம்ம பைண்டிங் மெட்டீரியல் பேசக்குள்ள மியூரலில் பேசக்குள்ள பஃபலோ பட்டர் ஆர் பஃபலோ ஸ்கின்னை பாயில் பண்ணி பட்டர் எடுப்பாங்கன்னு பேசியிருந்தோம். அந்த பட்டர் கலர் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க ஒரு மீடியம் அப்படின்னு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம் அராபிக் ஆர் நீம் கம் அப்படின்னா என்னன்னா இந்த முருங்க பிசன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி வேப்ப மரத்துல இருந்து அந்த பிசன் வரும், இந்த மாதிரி பிசன்லாம் வரதுல அதை நல்லா வடிகட்டி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி அந்த கம்மை வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அதை கலர் கூட இந்த மெட்டீரியல்ஸ் கூட பயன் பண்ணி அதை வச்சு கிரியேட்டிங் மீடியம் ஆஃப் கம். ஸோ அதை வச்சு ஒரு கலர் கிரியேட் பண்றாங்க சரிங்களா. So that is the reason why the most of these paintings will be yellowish in color. In fact, in the time of oil paintings are yellowish in color, the color is because of this. This is linseed oils used for the binding material. Linseed oil is a yellowish oil. That's why the yellow oil paintings are yellowish. Latest on the acrylic, there is pure color. So miniature paintings, sequence of paintings. Paintings were done in the traditional tempera technique. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி அந்த ப்ரஷஸ் ரெடி பண்ணுறாங்க, எப்படி பேஸ் ரெடி பண்ணுறாங்கலாம் பார்த்தோன்னா இப்போ மேக்கிங் டெக்னிக் அவுட்லைன் ஸ்கெச்சஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரான் அண்ட் ரெட் ஆர் பிளாக். ஸோ முதல்ல ஒரு அவுட்லைன் போட்டுருங்க ஒரு பேப்பர் எடுத்து ரெட் ஆர் பிளாக்ல. ஒயிட் ப்ரைமிங் வாஸ் டன் ஓவர் த ஸ்கெச். ஸோ போட்ட லைவிங் மேலே ஒரு ப்ரைமிங். ப்ரைமிங் ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் அதாவது அவங்க அடிக்க போகிற அந்த வர்ணம் வந்து இந்த பேப்பர்ல சீப்பாய் உள்ள போயிடக்கூடாது. இந்த பேப்பர்லாம் ஸ்டார்ச்னால இருக்கிற பேப்பர் தான், நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு இங்க் பண்ண எடுத்து நியூஸ் பேப்பரில் சீன் என்னாலும் அப்படியே பிளாட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இந்த பேப்பரும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பேப்பர் மேலே நீங்கள் அந்த மாதிரி கலர் தூக்கி வச்சிங்கன்னா அப்படியே ஊறி கலர் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரைமிங் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமிங் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சென்ட்ரல் லேயர் மாதிரி. ஸோ அந்த பேப்பர்ன்ற கேன்வாஸ் மேலே இது வந்து கீழே அப்சர்வ் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சர்ஃபேஸ் வித் ஒயிட் ப்ரைமிங் இஸ் பாலிஷ் டில் தி பிலோ அவுட்லைன்ஸ் பிகம் விசிபிள். ஸோ ப்ரைமிங் பண்ணதுக்கப்புறம் மேலே லைட்டாக தொடச்சி அடியில் இருக்கிற லைன் விசிபிள் ஆகிறவங்களும் பண்ணுறாங்க. நவ் செகண்ட் அவுட்லைன் வாஸ் ட்ரான் வித் ஃபைன் பிரஷ். ஸோ முதல்ல போட்ட அவுட்லைனோட இப்போ நல்லா கிளியராக மெல்லிஸாக அழகான லைன் போடுறாங்க ப்ரைமிங் போட்டதுக்கப்புறம். தென் பேக்ரவுண்ட் வாஸ் கவர்ட் அண்ட் தென் தி ஸ்கை பில்டிங்ஸ் அண்ட் ட்ரீஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வரைகிறாங்க, ஸ்கை பில்டிங்ஸ் ட்ரீஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு லாஸ்ட்லி த ஃபிகர்ஸ் ஆர் பெயிண்டட் அண்ட் தென் அ ஃபைனல் அவுட்லைன் இஸ் டன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ப்ரைமிங், ப்ரைமிங் அப்புறம் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு அவுட்லைன், அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட்லாம் வரைகிறாங்க. பேக்ரவுண்ட்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற இமேஜஸ் வரைகிறாங்க அண்ட் ஃபைனலாக மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் மாதிரி ஒரு அவுட்லைன் போடுறாங்க சரிங்களா. தீஸ் ஆர் தி இமேஜஸ் ஹவு இட் இஸ் டன் யூ கேன் சி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரிசானோட நாலேஜ் உங்களுக்கு பெருசு இருக்காது. நீங்கள் லேட்டர் இமேஜஸில் நீங்கள் பார்க்கலாம் ஹாரிசானோட நாலேஜ்னா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமேஜில் பாருங்கள் ஒன் செகண்ட் கைஸ். இஃப் யூ லுக் திஸ் இமேஜ் க்ளோஸ்லி இந்த வானம் பார்த்தீங்களா எங்கே இருக்கு பாருங்கள், டாப்பில் மட்டும்தான் இந்த இமேஜில் வானம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாரிசான் வந்து ஜென்ரலாக நம்ம வரைக்கும் ஹாரிசான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பாங்க இப்போ இருக்கிற பெயிண்டர்ஸ். ஸோ வியூ பாயிண்ட்லாம் ஹாரிசான் எங்கே இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்கை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கையே வந்து மேலே அந்த இடத்துல பிரமாதம் இருக்கும், தலைக்கு மேலே பிரமாதம் இருக்கும். லைக் வைஸ் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டைமில் இருக்கிற பெயிண்டிங்ஸில். ட்ரீஸ்லாம் பார்த்தீங்களா ஒரு ட்ரீ எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கிளியராக லீவ்ஸ் எப்படி இருக்குன்ற அளவுக்கு வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா லோக்கல் ட்ரீஸ் இதெல்லாம்.
சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் இது. அண்ட் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி, ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைகிறாங்க, பார்டர் வரைகிறாங்க, ஃபோர் பேக்ரவுண்ட் வரைகிறாங்க, தென் த ஃபோர் க்ரௌண்ட், அண்ட் ஃபைனலாக லைன்ஸ்லாம் பாருங்க, இன்ட்ரிகேட் லைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பாலா ஸ்கூல், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மினியேச்சர் ஸ்கூல். சரிங்களா, பாலாஸ் ரூல்ட் ஓவர் த ரீஜன் இன் ஈஸ்டர்ன் இண்டியா ஃப்ரம் மிட் ஆஃப் 7th டு 12th சென்ச்சுரி ஏடி. திஸ் பீரியட் வாஸ் த லாஸ்ட் கிரேட் face of Buddhism and Buddhist art in India. So ultimately Buddhism and Buddhist art enga endu koruda na palas la endu koruda. So idhukku munadi Buddhism undu konjam apdi apdi nam mural la irundhu konjam transition ay survive aayirundhuchu. Pala face la it flourishes and it fades up. So adhanaala mural paintings la Buddhism adhigama irukadhu na sonnadu. Pala school of miniature that happened in 11th to 12th century of Pala rule are the oldest miniatures of India. The Pala school was highly connected to Buddhist Mahavira Vihara that operated in the region, especially Nalanda Ancient University and others like Vikramashila, Vadantapuri in Bihar and Somarupa in Nagaon, Bangladesh, till they were attacked by Muslim invaders in 13th century AD. So, Palas vandu in the Mahavihara, already solliruka Vihara na enna, in the Buddhist monks tangi paada nadathirundha area ku peru Vihara. In the Vihara agala vandu mukkiyamana Vihara endradhu vandu Mahavihara vandu Nalanda. ஸோ அவங்க நார்மலாக தங்குற இடத்துக்கு பேர் விகாரம், அங்கே பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அல்டிமேட்லி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் பிகேம் பிகர். ஸோ நலந்தா, விக்ரமஷீலா, வதந்தபுரி அண்ட் சோமரூபா இது எல்லாமே வந்து லேட்டர் டைம்ஸில் வந்து பிகர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து படித்த மாணவர்கள், ஆல்ரெடி நம்ம பாலா ஸ்கல்ப்சர்ஸை பற்றி பேசுகிறோம் சொல்லியிருக்கோம், இங்கே இந்த மகா விகாரஸ்காக வேர்ல்டுலேருந்து நிறைய இடத்துலருந்து அன்னைக்கு இருந்து ஏன்ஷியன் வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து படித்தாங்க. வந்து படிச்சுட்டு போகிறவங்க திரும்பி போக்கல ஒரு சுவனியர் மாதிரி எடுத்துகிட்டு போகணும், கையில் ஏதோ ஒரு கலைப்பொருட்கள் இல்லை இங்கே லோக்கலாக கிடைச்ச ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், அவங்க ஊரில் காமிக்கணுன்ற ஒரு ஆசையினால இங்கே சின்ன சின்ன அந்த ஸ்கல்ப்சர்ஸ்க்கு வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆக்ட் இட் செல்ஃப் லெட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கல்ப்சர். பாலா ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ச்சர் டெவலப் ஆரம்பிச்சுன்னு சொன்னோம். லைக்வைஸ் பாலா ஸ்கூல் ஆஃப் மினியேச்சர் டெவலப் ஆன காரணம் அதுதான், இங்க வந்து படிச்சுட்டு போற மாணவர்கள் இருக்காங்களா, அந்த மாணவர்கள் திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு, மாணவர்களோ ஆசிரியர்களோ திருப்பி அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு மெமரபுளா எடுத்துட்டு போகணுன்றதுக்காக அதிகமா இன்வால்வ் ஆச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திட் லாட் ஆஃப் ஸ்கூல் ஸ்கேல் இருக்கிறது ஒரு வியாபாரமா இருந்தான், இந்த பெயிண்டிங் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா திருப்பி திருப்பி அதை போட்டு பண்ண மாட்டோமா, அது மாதிரி தான் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பில்கிரம்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கேதர்ட் இன் தீஸ் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே டுக் பேக் டு தியர் கண்ட்ரி சுவனியர்ஸ் ஆஃப் புத்த ஆர்ட் அண்ட் சோ Pala style spread to Nepal, Tibet, Burma, Sri Lanka and Java. So just not this spread as a souvenir, because of this souvenir mindset, this art also spread to Nepal, Tibet, Burma, Sri Lanka and the countries ko spread aachu. So imagine, inda idha vaangittu ponaangala, vaangittu ponaanga adha paathu influence aayi, pala country la vandu adhanoda replication panna aarambichaanga, right? So miniature paintings of Pala school. Mostly illustrated manuscripts of Buddhist theme with writings and paintings. Of these only Vajrayana school themes painted has survived. So first, illustrated manuscripts. Illustrated manuscripts na enna? What does it mean? Illustration na enna? So illustrated manuscripts na, ipo or take for example, or kadha book irukku. And the kadha book na mondu varai poran uchukonga. And the kadha irukka scenes, apadhi or depiction mari varai. So idu da illustrated. General normal painting mari illa ma, or kadhaya ovium vadivula sonna epdi irukku. சரிங்களா, இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மகாபாரதம் சொல்கிறீங்க, மகாபாரதத்தில் ஒரு ஒரு சீனும் படமாக வரைஞ்சா எப்படி இருக்கும், இதுதான் இல்லஸ்ட்ரேட்டட் மனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ஒரு மனுஸ்கிரிப்டை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க, அதாவது வரைஞ்சி காமிக்கிறாங்க இப்படி இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த புக்ஸில் வந்து ஜஸ்ட் நாட் தி பெயிண்டிங், தெர் வில் பி டெக்ஸ்ட் ஆல்சோ பர்டைனிங் டு தட் இமேஜ். ஸோ அதாவது டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்பர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பார், இந்த மகாபாரதா பெயிண்டிங். அக்பர்னா அக்பருடைய கோர்ட்டில் பண்ணியிருப்பாங்க. மகாபாரதில் வந்து அர்ஜுனன் வந்து இந்த அம்பை வந்து மேலே நோக்கி ஏது இது பண்ணுவார், அந்த போட்டியில் கலந்துப்பார். ஸோ இந்த பெயிண்டிங் இது வந்து ஒரு கதை, கதையில் வரும் இது, இதுக்கு ஒரு பெயிண்டிங் வந்து எப்படி இருக்கும், அந்த பெயிண்டிங் வரைஞ்சி அந்த டெக்ஸ்டே அது கீழே எழுதிப்பாங்க. இதுதான் நார்மல் மனுஸ்கிரிப்ட் ஸ்டைல், இல்லஸ்ட்ரேட்டட் மனுஸ்கிரிப்ட் ஸ்டைலாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு சீனை பெயிண்டிங்காக வரைஞ்சிருப்பாங்க, அந்த ஸ்கீனை எப்படி சீனை எப்படி வந்து கிராஃபிக்கலாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்களோ அந்த புக்ஸில், அந்த இதெல்லாம் ஐடியாலாம் எடுத்துகிட்டு சிம்பிளாக இது மாதிரி தான் நடந்தது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த புக்கில் ஒரிஜினலாக எப்படி எழுதியிருப்பாங்க, அந்த சீனோட கிராண்டியர் எப்படி எக்ஸ்பிளைன் இருப்பாங்க, உலக மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி சுத்துது மீன் அப்படி இது பண்ணுது என்ன மாதிரி என்னென்னலாம் கதை வரணும்லாம் போட்டிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சிட்டு இந்த ஈவெண்ட் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதிடுவாங்க. ஓகேவா, ஸோ பெயிண்டிங்ஸ் ஒரு எக்ஸிக்யூட் அண்ட் பாம் லிப்ஸ் இனிஷியல் பேஸில் யூஸ்ட் ஆஃப் மியூட்டட் சாஃப்ட் டோன்ஸ் ஆஃப் கலர். என்னன்னா கலர் வந்து மியூட்டட் கலர்ஸ்னால் ரொம்ப ஃபேடட் கலர் மாதிரி இருக்கும், பிரைட் ரெட் இருக்காது, பிரைட் ரெட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பெர்மினால் கலர்ஸ்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும், சட்டிலான கலராக இருக்கும், ரெட்டே ரெட் மாதிரி இருக்காது. சரிங்களா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் கலர்ஸாக இருக்கும், மியூட்டட் கலர்ஸாக இருக்கும். ஸோ எதுவுமே பிரைட்டாக அந்த
பெயிண்டிங்குடைய இதை வந்து அடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ பிரைட் டீப் ரெட் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி டீப் ரெட்ஸ்லாம் இங்கே கிடையாது, டீப் எல்லோ கிடையாது, டீப் கிரீன் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. சட்டிலான கலர்ஸ் தான் இருக்கும், எல்லோவே பிரைட்டாக இருக்காது சரிங்களா. So figures are the influence of bronze and stone sculptures of that time with a slight Ajanta touch, as I said. So miniature kum konja influence Ajanta la nu vandirukku. In the name of nature, only banana and coconut trees were painted, lonely human figures are found. So nature abindra perle ivanga vandu varanadha full ave vaala maram thenna maram dhaan commonly found in India at that time. Okay, pala is very true to Indian origin, so adala inga veli influence la kedaadhu. So adala neenga kekkala sir velila influence la sonningale adu mughals oda miniature la velila the influence. Palas were already present in India and it was executed by those ones who continued the tradition of Ajanta. So, that influence is in the paper list. So, the major mural and miniature is a very different thing. There is a lot of detailing. If you are looking at the paper, you can see the detailing. You can see the paper. You can see the paper. You can see the line. In fact, a lot of paintings, I will say it that, there are figures in the later period of the kings. They are the images. They are the same. Okay. So, paintings are characterized by sinus lines. The side of the bottle is a line. But we have a design on the chart paper. Notable paintings of Pala school is the miniatures of Astasagasrika Prajanapatra Prajana Paramita. Astasagasrika Prajana Paramita. So, that is the spelling. It is very tough to pronounce. So, whatever it is, Astasagasrika Prajana Paramita, that was created in the 11th century AD at Nalanda University. It is presently in Oxford, England. Okay, most of our miniature paintings are not in India right now. So, miniature paintings are one or two. Mural paintings are not in India. There are 10 paintings, 30 paintings, thousands of paintings. Miniature painting, there was such huge number of paintings, almost many are not in India right now. Over country museums, we don't talk about it much. Mostly these things are in USA and England, these paintings. Of course, England and USA, during the time of World War, a lot of the treasures to be preserved from the world were attacked. It was sent to USA and most of this remained over there itself. That is a different case. So notable paintings of Pala is the manuscripts of Astasagasrika Prana Pramita. So these are the basic. So these are the paintings. One second, guys. So this is that Astasagasrika Prana Pramita. These are mostly Buddhist paintings already. So in the side look image, this is a kadacha image. There is not much quality images. This is all outside poetry. So original images like Pramita Kadaya. These are photographs. So these are the first birth of Buddha in the side look. Taming of elephant. Taming of elephant, Nala Giri, Astasagasrika, and the book. Okay, so this is that. Buddhist goddesses, Pancharaksha, in the title of the descent of Buddha. Right? So, Buddha enthroned in shrine, leaf from a deciphered book. And in this case, you can see palm leaf, malabdi execute Pandaranga, and the painting. It is illustrated. And the Kadaya Solita, another painting, Puridamuk. அதாவது புத்தரை சுத்தி இப்படிலாம் இருப்பாங்க, புத்தர் வந்து எந்திரோன்ற அந்த ஷ்ரைனுக்குள்ள வந்துட்டாரு, அவர் வந்து பொறுப்பெடுத்துற, அவரை சுத்தி எல்லாருமே வந்து இது பண்றாங்க, அது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதையை அப்படியே ஒரு ஓவியமா வந்து அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோக்கு நடுவில் வச்சிருக்காங்க. ஓகே, சோ திஸ் இஸ் சதசிக்கிற லோகேஸ்வரா ஃபாலியோ ஃப்ரம் த மனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் அஷ்டசாகஸ்ரிக்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், சேம் திங் சைட்ல. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் டிபிக்ஷன் ஆஃப் கலர்ஸ், பட் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி த கலர்ஸ் ஆர் மியூட்டட். So what, the red பாருங்க, dark red dark light red circle of faded dark. Okay, that's what it is. And the quality of painting is somewhat good but not that good. And particularly front to posture straight images வரது எல்லாமே பாத்தீனா உங்களுக்கு face skewed இருக்கு. Okay, so next is miniature paintings of Abhabhramsa school or Jain school. Abhabhramsa school or Jain school, the Jain art of western India in Mewat and Gujarat region was Marru Gujara art form. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். So Mewat Gujarat region க்கு பேரு Marru Gujara rule ஏரியா அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்கிடெக்சர் பார்த்துக்கலாம், சோலங்கி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இந்த ஏரியாவுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். The miniatures of this school flourished during 12th to 16th century AD with the patronage from Chalukyan rulers initially and then by the princes. So in the ஏரியால ஜெயினிஸ் பெயிண்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாலுக்கியன் ரூலர்ஸ் கிட்ட பேட்டர்ன் இருந்துச்சு, பேட்டர்னா ஸ்பான்சர்ஸ், அண்ட் தென் பை தி அதர் பிரின்சஸ் ஆல்சோ. ஓகே, 12th to 16th century. So in the face miniature paintings la buddhist na pala
அபப்ரம்சானா இந்த ஜெயின் ஸ்கூல் இந்த மேம்பட் ரீஜன்ல இருந்தது. ஓகே, தீம் வாஸ் ஆஃப் ஜெயின் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வைஷ்ணவிசம், கல்பசூத்ரா அண்ட் காலச்சரிய கதா வேர் டூ மோஸ்ட் பாப்புலர் ஜெயின் டெக்ஸ்ட். தீஸ் ரிப்பீட்டட்லி ரிட்டன் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டட் வித் பெயிண்டிங். ஸோ கல்பசூத்ராவும் காலச்சக்கர சாரி காலக்கச்சரிய கதா இது ரெண்டுத்தையும் பேசிக்கா ரிப்பீட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் இன் ஜெயின் டெக்ஸ்ட் அண்ட் இட் ஹஸ் பீன் ரிப்பீட்லி இல்லஸ்ட்ரேட்டட் வித் பெயிண்டிங்ஸ். இல்லஸ்ட்ரேட்டடா என்ன, அந்த டெக்ஸ்ட் திருப்பி திருப்பி எழுதியிருக்காங்க, அந்த டெக்ஸ்ட்ல வந்து பெயிண்டிங்ஸ் இன்ஃபுளுஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இனிஷியலி எக்ஸிக்யூட்டட் அண்ட் பாம் லெஃப்ட் இல் 14th சென்ச்சுரி அண்ட் லேட்டர் இன் பேப்பர். யூஸ் ஆஃப் பிரைட் அண்ட் கோல்ட் கலர்ஸ் தோ முகல் பெயிண்டிங்ஸ் பிகேம் இனிஷியலி ஸ்டார்டட் வித் பேப்பர் இட் செல்ஃப், தீஸ் பெயிண்டிங்ஸ் வர் ஸ்டில் யூசிங் பாம் லீவ்ஸ் ஓன்லி. யூஸ் ஆஃப் பிரைட் அண்ட் கோல்ட் கலர்ஸ் பெயிண்டிங் டெபிக்ஸ் ஹியூமன் ஃபிகர்ஸ் எஸ்பெஷலி உமன் வித் பல்ஜிங் ஐஸ் என்லார்ஜ்ட் பிரஸ்ட் அண்ட் ஹிப். ஓகே, போத் மென் அண்ட் உமன் ஃபிகர்ஸ் டெபிக்டட் வித் பாயிண்டட் நோஸ், ஷார்ப் நோஸ். மென் வர் டெபிக்டட் வித் டபுள் சின், டபுள் சின் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்களா, வயசானவங்களுக்குலாம் இந்த இடத்துல சதம் விழுந்துடும், அதான் மூஞ்சி ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணினா உங்களுக்கு ஏஜ் குறைந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு தான் டபுள் சின் அப்படின்னு இந்த இடத்துல பவுச் மாதிரி இருக்கும். சில சினிமா ஆக்டர்ஸ்க்குலாம் நீங்க பார்க்கலாம், விஜயகாந்த் மாதிரி ஸ்டார்ஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியும். தட் இஸ் பிகாஸ் அதான் டபுள் சின், ஏஜ்க்காக எல்லாருக்குமே வர்றது. அவங்க வீட்டில் இருக்கிற பேர பேரண்ட்ஸ்க்கு நீங்க பாருங்க, அது தெரியும். ஓகே, ஸோ மென் மோஸ்ட்லி டபுள் சின்னோட டெபிக் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பெயிண்டிங்ஸ்ல அந்த டபுள் ஸ்கின் வந்து ஃபேஸே வேற மாதிரி எலாங்கேட் பண்ற அளவுக்கு டெபிக் பண்ணிருப்பாங்க. ஃபிகர்ஸ் இன் ஃபிகர்ஸ் வித் ஸ்டிப் ஸ்டிஃப் பாஸ்டர்ஸ் அண்ட் ஆங்குலர் ஃபார்ம், அதாவது இப்படி ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ, அதாவது டைனமிக் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்காது. ஸ்டிஃப் பாஸ்டர்ஸ் நிக்கிறாங்கன்னா ஷார்ப்பா நிற்பாங்க, கை ஆர்ம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆங்குலர் பாஸ்டர்ஸ் ஒரு டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ரெப்ரஸண்ட் அஸ் டாய்ஸ், அதாவது ஆல்ரெடி நம்ம ஊர்ல பசங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா, யானை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரியல் கிராவிட்டி இருக்கா, சும்மா சாதா ஏதோ ஒரு யானை வந்து வரைஞ்சிருப்பாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு குச்சி கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாய்ஸ் இன்னைக்கு எப்படி பார்க்கணுமோ அது மாதிரி பேர்ட்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. இதுல அபப்ரம்சால மெனி ஜெயின் மனுஸ்கிரிப்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஜெயின் லைப்ரரிஸ் பந்தாராஸ் இன் த வெஸ்டர்ன் இந்தியா. நோட்டபிள் எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கல்பசூத்ர மனுஸ்கிரிப்ட் இன் தேவசேனோ பதவு பந்தாரா. ஓகே, பந்தார். ஸோ கல்பசூத்ர மனுஸ்கிர மனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இன் தேவசன பந்த பதவ பந்தரில் இருக்கு, இன் அகமதாபாத். கல்பசூத்ரா அண்ட் காலச்சரிய கதா இன் இந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம் பாம்பே. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரெட்டாக இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் தோஸ் பெயிண்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் இப்போ அபப்ரம்சார் என்ன ஜெயின் பெயிண்டிங்ஸ் ஆஸ் இட் இஸ் டு சே. இப்போ நம்ம பாலால பார்த்தது புத்திஸ்ட் பார்த்தோம், புத்திஸ்டோட லைஃப் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ இதில் பாருங்க, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் 14 ட்ரீம்ஸ் ஆஃப் தேவனந்தா ஃபோர்டிலிங் த பர்த் ஆஃப் மகாவிகாரா. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 14 ட்ரீம்ஸ் வருது மகாவிகாரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரீம்ஸ் நெக்ஸ்ட் பர்த். ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தது, பிறக்கிறப்ப இந்த நெக்ஸ்ட் மகாவிகாரம் சாரி. ஸோ மகாவீரா சாரி ஐம் சாரி மகாவிகாரன்ட்ட மகாவிகா மகாவீரா. ஓகே, ஸோ த பர்த் ஆஃப் மகாவீரா அண்ட் தென் ஃபைனலி மகாவீரா ஹிம்செல்ஃப். ஸோ இந்த பெயிண்டிங்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்ல நிறைய மைன்யூட் டிராயிங்ஸ் இருக்கு, அதாவது சின்ன சின்ன டெக்ஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க, சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க, விச் இஸ் வெரி யூனிக். இதுக்கு முன்னாடி அது இல்லை. அண்ட் மோஸ்ட்லி இந்த இடத்துல அந்த பல்ஜிங் ஐஸ் தெரியுது உங்களுக்கு, தி ஐஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் டிஸ்அப்ராப்ரியேட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்ஃபேக்ட் தி ஐஸ் ஆர் பூல்ட் அவுட் ஆஃப் த பாடி இட் செல்ஃப் டு ஷோ டூ ஐஸ். அந்த சைட் பாஸ்டர்ல உங்களுக்கு இன்னொரு ஐயும் காமிக்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க செகண்ட் ஐயும் இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, அண்ட் த லிப்ஸ் அண்ட் நோஸ் ஆர் வெரி மச் பாயிண்டட். ஓகே, ஸோ தி டான்சிங் கோர்டிஷன் கோர்ஸ் ஆன் த கிங்ஸ் சாரியேட்டர். ஸோ இது வந்து அதர் டான்சிங் கோர்டிஷன் கோர்ட்ல நடமாடுறவங்க அப்படின்ற மாதிரி, ரைட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் தான், ஒரு கதை அந்த கதையில இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சேர்த்து. இன்ஃபேண்ட் ஜெயின் மகாவீரா, ஸோ ஹியர் இட் இஸ் இன்ஃபேண்ட் மகாவீரா, ரைட். மகாவீராஸ் சாம வசரணா, ஸோ இட்ஸ் அ சைக்கிள் ஆஃப் லைஃப் தட் இஸ் அபவுட் திங். அண்ட் த்ரீ மாங்ஸ் ஃபோர்டிங் ரிவர், ஸோ மூணு சாமியார்கள் ரிவரை கடந்து போறாங்க, ரிவர் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. டெக்ஸ்டர் ஒரு மாதிரி டிசைன் பேட்டர்ல சிம்பாலிக்கா ரிவரை வந்து டெபிக் பண்ணிருக்கிறாங்க, ரைட். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆஃப் முகல் நெக்ஸ்ட். ஸோ மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் என்னென்ன பார்த்தோம், நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், ரைட். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு எப்படி பண்றாங்க, லேயர்ஸ் என்ன, பிரஷஸ் என்ன, மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தோம். And first initial paintings of miniatures either Pala school mostly depicting Buddhism, and then Abhapramsa which depicted mostly Jains, and finally Mughals come in. Okay, so Mughals were the ones whose contribution to miniature paintings were very huge, and the golden age for miniature paintings were during the time of Mughals. So ipo ninga in the picture la paakradhu some examples of miniature paintings of Mughals. So idhula rendu moonu vishayam note pottingala mele paarga na sollirukala andha devadai mari wings vacha form la vandha angels la potturupanga அப்படின்ற மாதிரி இருக்கும். பின்னாடி ராஜா தலைக்கு பின்னாடி ஒரு ஹேலோ ஒளிவட்டம் அதெல்லாம் இருக்கும். டெக்ஸ்ட் அந்த கதைக்கு பின்னாடி கதையோட அந்த பிக்சருக்குள்ளே டெக்ஸ்ட் இன்ஃபியூர் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, அதாவது இது
வாட் இஸ் இட் ஹவர் கிளாஸ் அது எப்படி சொல்றது இந்த சாண்ட் கிளாக் இருக்குல்ல அந்த இது அதுக்கு மேல ராஜா உட்காந்துருப்பார் அதை நேரத்தை கணக்கெடுக்கிற மாதிரி இங்க பாருங்க தெரியும் யூரோப்பியன் ஹூ இஸ் விசிட்டிங் ஹிம் அப்படின்ற மாதிரி அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளாரரி ஃப்ளாரல் யூசேஜ் பார்டர் டெக்கரேஷன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ பெயிண்டட் இன்னைக்கு மாதிரி ஸ்டிக்கர்லாம் கிடையாது பார்த்து நினச்சிக்காதீங்க இதெல்லாம் ஒரு ஒரு பார்ட்டும் பெயிண்டட் ஸோ பார்டருக்கே எவ்வளோ டைம் எடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் apart from the paintings the carpets is completely filled with the artworks and then finally the outer frame porudhukku idu epdina kedaru or book marukku or paper and the paper pathina epdi dhaan irukum so can you see the original color of the paper and the original color of the paper la epdi execute pannirukraanga so as I said some of the other elements funny elements will be their halo raja ku pinadi inda idella vandu these things were taken from the hindu ideology in fact as to say the truth any kind of human depiction is not is forbidden in islamic religion seringla but mughal paintings adha vandu or periya difference adu idhukku munnadi enna solla natural scenes depict panna aarambichanga because I have to say there is a belief that மனிதன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அதனாலதான் அவங்க வரையுகளையும் இதுமே வந்து ரியாலிட்டி இருக்கிற மாதிரி வர மாட்டாங்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்கல வெஜிடல் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் போட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் ரியல் டைம் அப்படி இருக்காது ரியல் டைம்ல ஒரு கிளை இப்படி விரிஞ்சு போகாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இட் மட் பி மஸ்ட் பி டெஃபினெட்லி ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் வித் தட் கான்டெக்ஸ்ட் இஃப் யூ லுக் அட் தி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் இட்ஸ் ஆப்போசிட் தட் ஸோ மனிதன் கடவுள் உருவாக்குற ஒரு விஷயத்த மனிதன் வரையக்கூடாது அப்படின்னா இதில் வரைஞ்சிருக்காங்க மனுஷனே வரைஞ்சிருக்காங்க சரிங்களா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க ஸோ திஸ் வே This is one of the reasons why Aurangzeb felt these paintings are un-Islamic. And this is one picture. Thousands of pictures are there. ஒரு பெரிய கதையே எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. We will see all those things, okay? Fine. As with regard to this class, so I think it is better to stop here, miniature paintings. Because Mughal start பண்ணா அது ஒரு தனி கிளாஸான போயிட்டு இருக்கணும். அப்போதான் அது நல்லா இருக்கும். சரிங்களா? So next class, tomorrow's class, we will try to see Mughal paintings, miniature Mughal paintings. So, elaborate up, Papu. So, many Mughal paintings were a beautiful things. One of the Akbar would have executed the stories of Mahabharata. He had executed Krishna and depicted. Next, in the kings, Aurangzeb, Jahangir, Shah Jahan, Akbar, European influence, and the man on the angel birds. That's why he was the European idol. What you call the love birds மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உலகத்தையே கையில பிடிச்சிருப்பாரு ஒரு கிங் ஸோ அந்த மாதிரி சைட் போஸ்டர்லாம் ஒரு கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் வெர்ஜின் மேரி கையில வச்சிருப்பாங்க அண்ட் வேர்ல்டுக்கு மேல இவங்க நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி போஸ்டர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க தட் வில் பி வெரி யூனோ பியூட்டிஃபுல் டு சே ஹவ் தே இமேஜின் அப்படின்ற மாதிரி அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி ஆடட் அண்ட் பர்டிகுலர்லி இந்த எல்லா பெயிண்டிங்ஸ்ல ஒரு விஷயம் காமனா நீங்க பாக்கலாம் என்னன்னா கலிகிராஃபி டெக்ஸ்ட்ல இந்த லாங்குவேஜ் உருது இந்த இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க அராபிக் லாங்குவேஜஸ்ல இதெல்லாம் வந்து வேர்டிங்ஸ் இருக்கும் ஸோ வாட் அவர் மேம் இன்ஃபேக்ட் அதாவது மகாபாரதே அந்த லாங்குவேஜ்ல தேவோட ரைட்டன் பிலோ தட் மனுஸ்கிரிப்ட் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் ஸோ நவ் ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹாவ் அ லுக் அட் மியூரல் பெயிண்டிங்ஸ் அண்ட் தென் ஹாவ் அ லுக் அட் டுடே மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் இதோட கம்பாரிசன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் சரிங்களா ஃபைன் இஃப் யூ டூ ஹேவ் எனி டவுட்ஸ் புட் இன் த கமெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் ட்ரை டு கம்ப்ளீட் முகல் பெயிண்டிங்ஸ் முகல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகாரி பெயிண்டிங்ஸ் இருக்கு அதனால ராகமாலிக்கான ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்கு ராஜஸ்தானி பெயிண்டிங்ஸ் அண்ட் பகாரில ராகமாலிக்கானா ஒரு ராகத்துக்கு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க தட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் ஒரு ராகத்துக்கு எப்படி பெயிண்டிங் வரைவாங்க ஒரு சிச்சுவேஷன் நீங்க பெயிண்டிங் வரலாம் ஒரு ராகத்தை இது வந்து ராகமாலிக்கான ஒரு இது இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் தென் டெக்கானி பெயிண்டிங்ஸ் இருக்கு அண்ட் ஃபைனலி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அண்ட் மைசூர் பெயிண்டிங்ஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு அண்ட் ஃபோக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு ஸோ வி ஹவ் வெரி ஹியூஜ் டாபிக் டு கவர் ஸோ வில் கோ ஃபாஸ்டர் ஒன்லி ஃபைன் இஃப் யூ டூ ஹேவ் எனி டவுட்ஸ் புட் இன் த கமெண்ட்ஸ் வித் தட் வில் க்ளோஸ் த கிளாஸ் ஃபார் டுடே கைஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார்